Hi friends, welcome back to my channel, Kanan Kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி சிக்கன் பொட்டுக்கடலை ரோஸ்ட். அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 50 கிராம், வெங்காயம் 150 கிராம், இஞ்சி பூண்டு வெளுது 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, தக்காளி 100 கிராம், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், பட்டை சிறிதளவு, கிராம்பு சிறிதளவு, மல்லி இலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் கா மூடி, சோம்பு 1/2 டீஸ்பூன், தயிர் 1 டேபிள்ஸ்பூன். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல தேங்காய் கா மூடி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை 50 கிராம் பொடியாக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், பட்டை சிறிதளவு, கிராம்பு சிறிதளவு, வெங்காயம் 150 கிராம் பொடியாக நறுக்கினது, வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வந்த பிறகு தக்காளி 100 கிராம் பொடியாக நறுக்கினது சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு தயிர் 1 டேபிள்ஸ்பூன், சிக்கன் 1/2 கிலோ சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு, தீ வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் தண்ணி பெருகி நல்லா வெந்து வரும். பாருங்கள் நல்லா தண்ணி பெருகிடுச்சு, இப்போ நல்லா வெந்து வருது. இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மூடி போட்டுருங்க. நல்லா வேகட்டும். பாருங்கள் இப்போ ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ட்ரையாகவும் ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை சிறிதளவு, பொட்டுக்கடல மாவு 50 கிராம் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். தீ வந்து சிம்லே வச்சுக்கோங்க. இந்த கடைசி நிமிஷம் இந்த பொட்டுக்கடல மாவு வந்து இந்த சிக்கனோட சேர்ந்து கொஞ்சம் அந்த பொட்டுக்கடல வந்து வேகிறதுக்கு தான் நம்ம 10-15 நிமிஷம் போடுறோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ இறக்கிடலாம். இதில் முக்கியமானது என்னதுன்னா, தண்ணீர் நல்லா வத்தி ட்ரையாக வந்த பிறகு தான் பொட்டுக்கடல மாவு வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ சூப்பரான மொறு மொறு சிக்கன் பொட்டுக்கடலை ரோஸ்ட் தயார். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.